தெரிந்திருக்க வேண்டியதை தெரிந்து கொள்ளாமல் செய்ய செல்லக்கூடாது இது ரெண்டாவது ரூல் த்ரீ கோல்டன் ரூல் குரூப் எக்ஸாம் கிளியர் பண்ண த்ரீ கோல்டன் ரூல் பாயிண்ட் நம்பர் த்ரீ எக்ஸாம் பாத்தீங்களா தேர்வு தேர்வை அணுகும் முறை எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் அவுட் அப்ரோச் த எக்ஸாம் இதை பற்றி ஒரு நல்ல தெளிவான ஐடியா உங்களுக்கு இருக்கணும் இதை பற்றி ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு இருக்கணும் சரியா சரி ஸோ இந்த த்ரி கோல் ரூவில் திருப்பி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொஷின் நிச்சயமாக ஈஸியாக தான் இருக்க போது நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது இப்போ கூட எஸ்ஐ எக்ஸாமுக்கு முன்னாடி இதே மாதிரி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் கொஷின் ஈஸியாக தான் இருக்கும்போது போது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடாதானே அஞ்சு கொஸ்டின்லேருந்து பத்து கொஸ்டின் வரைக்கும் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறாங்க ஓகேயா ஸோ அப்போ கேர்லெஸ் மிஸ்டேக் எப்படி சார் அவாய்ட் பண்ணுறது ரெண்டு விஷயம் ஒன்று ரிவிஷன் ஓகே ரிவிஷன் இன்னொன்று பதட்டப்படாமல் எக்ஸாம் எழுதுறது ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன படிச்சிருந்தாலும் அதை திருப்பி பார்த்துட்டு போகிறோம் பாருங்க அது ரொம்ப முக்கியம் கேர்லெஸ் மிஸ்டேக் வர்றதுக்கு காரணம் ரெண்டு காரணம் ஒன்று வந்து நாம வந்து ரிவிஷன் முறையாக பண்ணாமல் இருந்திருப்போம் அதனால கேர்லெஸ் மிஸ்டேக் வந்திருக்கோம் இன்னொன்று நம்ம டெஸ்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அதனால அந்த கொஷினை வாசிக்கும் போதே நம்ம அணுகிற முறை தப்பாக இருந்திருக்கும் ஸோ இது ரெண்டாவது முக்கியமான காரணம் ஸோ ரிவிஷனையும் அந்த டெஸ்ட் நிறையா எழுதி பார்த்தீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வராது தெரிஞ்ச கொஷினே நீங்கள் தப்பா போட மாட்டீங்க ஓகேயா அடுத்தது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க வேண்டியதை தெரிஞ்சுக்காம இருக்கிறது அது என்ன சார் அப்படின்னா டிஎன்பிஎஸ்ல இருந்து நமக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க பழைய கொஸ்டின் இருக்கு அதை பார்க்காம போறதுங்கிறது ஒரு தப்பு ஏன்னா யூனிட் எயிட் நைன் எல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் சயின்ஸ் எல்லாம் பழைய கொஸ்டின் தான் பாதி கொஸ்டின் பழைய கொஸ்டினாக தான் இருக்கும் அப்படின்றப்போ தெரிஞ்சிருக்க வேண்டியதே நீ தெரிஞ்சுக்காம போனேன்னா சிலபஸ்ல கொடுத்துருக்க ஒரு தலைப்பணி படிக்கல சித்தர்கள் சிலபஸில் கொடுத்துருக்காங்க நீங்க தேடுனாலே முதல் சித்தர் யார் அப்படின்னு அதில் கொடுத்துருப்போம் மொத பேராகிராஃப்ல இருக்கும் மேலோட்டமான கொஸ்டினா தான் இருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியதை தெரிஞ்சுக்காம போக கூடாது அப்படி நீங்க அதுதான் விஷயம் அப்ப என்ன அர்த்தம் சிலபஸ ஒரு மினிமம் ஆகுது கவர் பண்ணணும் மேக்சிமம் தேவையில்லை மினிமம் அப்படின்னா என்ன வாட் இஸ் வாட் வாட் இஸ் வாட் அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சிருந்தாலே அவர் ஒன் சிக்ஸ்டி ஈஸியா கிராஸ் பண்ணிடுவார் ரெண்டு மாசத்துலயே அவர் வந்து ஒன் சிக்ஸ்டி எடுத்துடுவார் அப்போ ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டியது இப்ப உதாரணத்துக்கு பிசிக்ஸ் பிசிக்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க டீப்பா படிக்காட்டாலுமே அடிப்படையாவது நீங்க தெரியும் முட்டாளா இருக்கக்கூடாது சிலபஸே நான் கவர் பண்ணாம போனேன் நான் பாஸ் பண்ணலாமா அப்படின்னா குரூப் போர்ல முடியாது குரூப் டூர்ல குரூப் டூல பாஸ் பண்ண முடியும் ஏன்னா பிரிலிமினரி அறுபதாயிரம் பேர் எடுக்கிறாங்க பட் இது அப்படி கிடையாது இது மொத்தமே ஐயாயிரம் பேர் தான் எடுக்கிறாங்க அதனால நீங்க எந்த ஒரு ஏரியாவையும் நான் கவர் பண்ணாம போவேன் இப்ப நான் லெவன்த் டுவெல்த் தமிழே படிக்கல பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது நான் பழைய புக்கே படிக்கல பாஸ் பண்ண முடியுமான்னா முடியாது நான் சிலபஸே சரியா படிக்கல ஸ்கூல் புக் மட்டும் படிச்சிருக்கேன்னா முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க கொடுத்துருக்க சிலபஸை கட்டாயம் கவர் பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் பழைய புக்கு படிக்கிறதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கவர் பண்ணால் பழைய புக்கு ஓகே பண்ணிடலாம் புது புக்கில் அப் டு டென்த்து அப் டு டுவெல்த்து வரைக்கும் ஒன் வேடை வச்சாது நீங்கள் ரீட் பண்ணியிருந்துருக்கணும் அடுத்து நிச்சயமாக இந்த பதினஞ்சு நாள் பதினஞ்சு செட்டு கொஸ்டின் தமிழ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணினாதான் தமிழில் சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கு உங்களுக்கு க வராமல் இருக்கும் அதனால அதை நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க இந்த இருக்கக்கூடிய இருபத்தி அஞ்சு நாள் ஒரு பதினஞ்சு செட்டு தமிழ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க அப்பந்தான் அந்த தெரிஞ்ச தப்பு பண்ண மாட்டீங்க சோ ரெண்டாவது இருக்கக்கூடியது வந்து ரிவிஷன் ப்ராப்பரா பண்ணுங்க ஒவ்வொரு தரையும் தமிழ் ஒரு கிளாங்ஸ் பார்த்துட்டு பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுங்க ரெண்டு மணி நேரம் திருப்பி பாருங்க ஒரு டெஸ்ட் எழுதுங்க ரெண்டு மணி நேரம் திருப்பி பாருங்க ஒரு டெஸ்ட் எழுதுங்க இதை ரொட்டீனா நீங்க பண்ணுங்க இதை பண்ணுனீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும் தமிழ்ல இலக்கண பகுதியை பொறுத்தளவில் கொடுத்திருக்க இருபது தலைப்புக்கு இலக்கணம் படிங்க நீங்க இலக்கண ரூல்ஸை போய் ரொம்ப டீட்டெயிலாக படிச்சுட்டு இருக்காதிங்க சரியா அதை நீங்க சரி அடுத்தது பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க வேண்டியதை கொள்ளாமல் செல்லக்கூடாதுங்கிறது அதுதான் இப்ப உதாரணத்துக்கு எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க சிலபஸ்ல இங்கிலீஷ் கொடுத்துருந்தாங்க இப்படி மாடல் கொஷின்லயும் கொடுத்துருந்தாங்க கட்டாயம் அவன் அதை தெரிஞ்சிருந்துருக்கான ஆனால் அவன் தெரிஞ்சுட்டு போகல இங்கிலீஷ் அவன் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை நம்ம இங்கிலீஷுக்காக நிறைய வீடியோ போட்டோம் நிறைய நம்ம என்ன வீடியோ இங்கிலீஷ்க்கு எடுத்திருந்தோமோ அதுல இருந்தே எட்டு கொஸ்டின் அப்படியே வந்துருக்கு அதே கொஸ்டின் ஆனால் அவன் பார்த்துட்டு போக இல்லை இந்த மாதிரி ஒரு சிலர் தனக்கு தானே தடை போட்டு வச்சிருப்பாங்க தனக்கு தானே எதிரியா இருப்பாங்க மேக்ஸை பார்க்கவே மாட்டான் சில பாடங்களை படிக்காமல் ஒதுக்கி வச்சே இருப்பான் கடைசி வரைக்கும் டெஸ்ட் எழுதியே பார்க்க மாட்டான் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட் ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் தேர்வை அணுகும் முறை எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியலங்க தமிழ் கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா இங்கே பாருங்கள் இவங்க தேர்வு எழுதுகிற முறையை பாருங்க ஸோ ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒரு தமிழ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ரெண்டு அப்ரோச் தான் இருக்கு ரெண்டு அப்ரோச் என்ன அப்படின்னா ஒன்னு நூறு சதவீதம் தெரிந்த வினா ரெண்டாவது பிப்டி பிப்டி அவ்வளவுதான் மூணாவது கேட்டகரி இல்ல அப்படி வச்சுக்கோங்க சோ ஜிகே நீங்க எடுத்துட்டீங்க ஜிகே அண்ட் மேக்ஸ் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த நூறு கொஸ்டின் எப்படி இந்த நூறு கொஸ்டின் எப்படி அப்படின்னு பாருங்க இந்த நூறு கொஸ்டின்ல நூறு சதவீதம் தெரியும் பிப்டி பிப்டி ரெண்டு ஆன்சர் தெரியும் ரெண்டு ஆன்சர் தெரியாது மூணாவது நூறு சதவீதம் தெரியாது என்னது தெரியாது இந்த மூணு கேட்டகரி இருக்கு நீங்க இப்படி தான் ஆன்சரே பண்ணணும் டாப்பருடைய ஸ்டேட்டஜி என்ன தெரியுமா இதுதான் சார் ஹை ஸ்கோர் பண்ணணும்னா ஒன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரேட்டஜி என்னென்னா தமிழில் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா இப்போ ஒரு எயிட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அதை ஃபர்ஸ்ட்டு அட்டெம்ப்லேயே போட்டுருவாங்க அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும் தெரியலன்னா கூட தமிழ்ல அது யோசிச்சு போடுற கொஸ்டின் தான் ஜி கேல தெரியலன்னா தெரியல தான் ஆனா தமிழ்ல ஜி கே மூணா பிரிக்கலாங்க நல்லா தெரிஞ்சது யோசிச்சு போடுறது சுத்தமாக தெரியாதுன்னு பிரிக்கலாம் மேக்ஸையும் இதே மாதிரி பிரிக்கலாம் நல்லா தெரியும் செஞ்சு பார்த்தா வரலாம் ஒரு வேலை விட சுத்தமா தெரியாது இப்படி பிரிக்கலாம் ஆனா தமிழை பொறுத்துள்ள ரெண்டே கேட்டகிரி தான் சரியா கேட்டகரி நம்பர் ஒன் நல்லா தெரியும் கேட்டகரி நம்பர் டூ ஏதாவது யோசிச்சு ஆன்சர் நம்மளால பண்ண முடியும் நல்லா தெரியாது அப்படிங்கிற மாதிரி தமிழில் கொண்டு போய் மூணு கேட்டகரியா பிரிச்சு யாரும் தமிழை ஆன்சர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரேன் ரெண்டே கேட்டகரி தான் இதுதான் டாப்பருடைய ஸ்ட்ராட்டஜி ஆனா பெரும்பாலான தமிழ் ஆன்சர் பண்றவங்க என்ன தெரியுமா பண்றாங்க அப்படியே மொத்தமா தமிழை போட்டுறாங்க அப்படி இல்லைன்னா கொஸ்டின் பேப்பர்ல குறிச்சிட்டு மொத்தமா போடுறாங்க இது ரெண்டுமே முட்டாள்தனமான ஒரு விஷயம் நான் ஓப்பனா சொல்லுறேன் என்னோட அனுபவத்துல செய்வினை செய்வான் செயல்முறை அவனை உள்ளறிவாளன் உள்ளம் குழல் அப்படிங்கிறார் வள்ளுவர் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை இதே மாதிரி செஞ்சிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய உள்ள கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா டாப்பருடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சுக்கோ இதே மாதிரி ஸ்கோர் பண்ண நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் அதனால நான் உங்கள்கிட்ட விஷயத்த சொல்றேன் சரியா கொஷின் பேப்பரில் குறிச்சிட்டு போய் அங்க எழுதாதீங்க அதுல நிறைய பாதகம் இருக்கு அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது தமிழ் ஆன்சரை வரிசையா பண்ற பழக்கத்தை வச்சுக்காதீங்க தெரி நல்லா நூறு சதவீதம் தெரியுமா அந்த கொஷினை மட்டும் ஆன்சர் பண்ணுங்க தெரியாத தமிழை அப்படி நிப்பாட்டுங்க பார்க் பண்ணுங்க எயிட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு தமிழ் முடியுதா முடிச்சுடுங்க முடிச்சிட்டு கையோட அந்த பதினஞ்சு தமிழ் கொஸ்டின போட்டாலும் சரி இல்லை பின்னாடி போயிட்டு வந்து போட்டாலும் சரி அது உங்களோட விருப்பம் ஆனால் என்னை பொறுத்தளவில் தமிழ் நீங்கள் கண்டினியூவாக போடக்கூடாது நூறையும் விட்டு வைங்க இது என்னுடைய கருத்து ஏன்னா பின்னாடியே தமிழுக்கான ஆன்சர் வரலாம் திருப்பி வரும்போது உங்களுடைய ஆன்சர் டக்குன்னு மாறலாம் இல்லையா அவடையோட உங்களுடைய புலன் உணர்வு எப்படி வேணாலும் வேலை செய்யலாம் தமிழ் பொறுத்தளவு நிச்சயமா நம்ம வாசிச்சிருப்போம் வாசிக்காமல் இருந்திருக்கவே மாட்டோம் பின்னாடியே இதுக்கு பாருங்கள் இந்த குரூப் ஃபோரில் பாருங்கள் குரூப் டூல பாருங்கள் எத்தனை கொஸ்டின் அடுத்தடுத்து நமக்கு ஆன்சர் இருந்தது இருந்துச்சா இல்லையா நீங்கள் கண்டினியூவாக ஷார்ட் பண்ண மாட்டிக்க மாட்டீங்க ஓகேயா ஸோ அப்போது தமிழ் பொறுத்துள்ள ரெண்டே ரெண்டு ஸ்ட்ராட்டஜி நல்லா தெரிஞ்சது யோசிச்சு போடுறது அப்படி தான் ஓகே அதனால் சார் நான் விட்டுட்டு வந்தோம்னா பின்னாடி எனக்கு நான் ஆன்சர் பண்ணிவிட்டு வரும்போது எனக்கு டைம் இல்லாமல் போய்டும் சார் அதனால தான் நான் கையோட தமிழ் போட்டுறேன் தப்பு ஃபஸ்ட்டு ஒரு நிச்சயமாக நல்லா படிக்கிறவனே ஒரு எயிட்டி டு நைன்டி தெரிஞ்சிருக்கும் போட்டுரு பத்த கையில் வை பார்த்துக்கலாம் ஒன்று தம் அந்த தொண்ணூறு போடு உடனே தமிழ் போடு அப்படி இல்லைன்னா பின்னாடி வந்து தமிழ் போடு விடு பார்த்துக்கலாம் இந்த ரெண்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகே சரி இந்த பக்கம் வாங்க ஜிகே ஜிகே அப்ரோச் பண்ற முறையே என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து நூறு சதவீதம் தெரிஞ்ச கொஷினை பார்க்கணும் இப்படி பார்க்கும்போது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க நூறு சதவீதம் தெரிஞ்ச கொஷினை பார்க்கும்போது நூறு சதவீதம் தெரியாத கொஷினும் இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியும் இருக்கும் இதில் இருந்து தான் இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் கரெக்டாக ஒவ்வொரு கொஸ்டினையும் தான் அதில் நான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும் கரெக்டாக அந்த நேரத்தில் இந்த தெரியாத கொஸ்டினையும் யோசிச்சு போடுற கொஸ்டினையும் சீக்கிரம் ரிஜெக்ட் பண்ணணும் அவ்வளோவுக்குள்ளே ரிஜெக்ட் பண்ணிடணும் ஒரு கொஸ்டினை வாசிக்கணும் தெரியாதா உடனே விட்டுணும் ஒரு கொஸ்டினை வாசிக்கிறீங்க தெரியுமா உடனே ஆன்சர் பண்ணுறீங்க இப்படி தான் போகணும் யோசிக்கணுமா உடனே விட்டுருணும் மேக்ஸில் ஒரு நிமிஷத்துக்குள்ள எத்தனை மேக்ஸ் போடுறீங்களோ அதை உடனே போடணும் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம்னு நினைக்கிறத உடனே போடணும் அடுத்து யோசிச்சு போடுறத ரெண்டாவது லிஸ்ட்ல போடணும் சுத்தமா தெரியாததை மூணாவது லிஸ்ட்ல போடணும் இத நீங்க மாடல் எக்ஸாம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அது அது நீங்க வந்து ஒரு நீங்க வந்து ஒரு காரண காரியத்தோட ஒரு எக்ஸ்பீரிமென்ட்ஸ் பண்ணி பார்க்கல அப்படின்னா ஆய்வுக்கு உட்படுத்தலைன்னா எப்படி இதுலேருந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் சரியா மேக்ஸிமம் முதல்ல பண்ணி பார்க்கணும் நடுவில் பண்ணி பார்க்கணும் கடைசியில் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் எந்த டைம்ஸ் பண்ணுறது சரியா இருக்குன்னு தெரியும் ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட்டு தமிழ் போடுறீங்க ஒரு எயிட்டி ஃபைவ்னா நிச்சயமாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே போடலாம் போட்டுவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய தமிழை என்ன பண்ணலாம் அங்கேனே போட போகிறா வெயிட் பண்ண போறியா ஜெர் ஜிகே கூடியா ஓடும்போது டக்குன்னு ஜிகே அப்படியே பிறக்க எடுத்து நல்லா ஆன்சர் பண்ணுறது டக்கு டக்கு டக்குன்னு போட்டு வந்துடணும் அப்ப தேவையில்லாத கொஸ்டினை வாசிக்க கூடாது ஒரு மேக்ஸ் கொஸ்டினை முதல் தடவை வாசிட்டு ரெண்டாவது தடையும் வாசிங்கன்னா அப்ப ரெண்டு தடவை டைம் வேஸ்ட் அப்படி நீங்க பண்ணக்கூடாது தொட்டா ஆன்சர் பண்ற மாதிரியான கொஸ்டினை தான் தொடவே செய்யணும் நீ கை வைக்கிறதே சூப்பரா தான் கை வைக்கணும் அப்படி கை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுறத போட்டு நீ ஜி கேல ஃபர்ஸ்ட் நாற்பது போட்டா நாற்பதுக்கு நாற்பது இருக்கணும் ஆனா அதே நேரத்தில் மீதி இருக்கிற கொஸ்டினை வாசிச்சு நேரமும் வேஸ்ட் ஆகி இருக்கக்கூடாது இதுதான் ஸ்ட்ராட்டஜி ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவான் எப்படியும் கையோட போட்டுருவோமேன்னு போட்டுருவோமேன்னு வாசிப்பான் அதுல தான் நீ தயவு செஞ்சு மீண்டு வாங்கன்னு நான் சொல்றேன் உங்க ஸ்ட்ராட்டஜியை தயவு செஞ்சு கொஞ்சம் மாத்திட்டு வாங்க ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஏதாவது புதுசு புதுசாக கத்துக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நீங்க வந்து ஒரு மாடல் எக்ஸாம்ங்கிறது ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸாம் தான் அதில் நீங்க என்ன வேணாலும் ஆய்வுக்கு உட்படுத்தலாம் ஆய்வுக்கே உட்படுத்தாமல் ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரியே எழுதுறீங்கன்னா அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு இல்லை ஏன்னா ஒரிஜினல் எக்ஸாம்ல பதட்டப்படுறீங்க மாடல் எக்ஸாம்ல பதட்டப்பட மாட்டேங்கிறீங்க ஒரிஜினல் எக்ஸாம்ல ஒவ்வொரு கொஷினையும் யோசிச்சு யோசிச்சு பண்றீங்க மாடல் எக்ஸாம்ல சீக்கிரம் பண்ணிடுறீங்க இந்த மாதிரி நீங்க ஆய்வுக்கே உட்படுத்த போறீங்கன்னா கையில வந்து ஒரு பழைய துணி கொண்டு வச்சிருக்கணும் ஏன் ஒரு கடிகாரத்தை எடுத்துட்டு போயிடணும் பெரிய கடிகாரத்தை எடுத்துட்டு போயிட்டு உள்ள போகும்போது கையில இந்த கடிகாரத்தை கட்ட கூடாது அவங்கன்னு சொல்லுவாங்க சரிங்க இந்தாங்க இந்த கடிகாரத்தை எடுத்துட்டு போனால இது அப்படியே அந்த மேஜையில வைங்க நாங்க எல்லாரும் அதை பார்த்து நாங்க எழுதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எடுத்துட்டு போங்க சரியா எடுத்துட்டு போய் என்ன பண்ணுங்க பெரிய கடிகாரத்தை எடுத்துட்டு போய் எல்லா ஹாலில் எல்லாருக்குமே நீங்கள் வச்சு கொடுங்க அதை விட்டுட்டு என் வாட்சை கட்ட விட மாட்டேண்டாங்கன்னு சொல்லி நம்ம புலம்பிட்டு இருக்கக்கூடாது அதுக்கு என்ன மாற்று வழின்னு யோசிக்கணும் இல்லையா சார் நான் பெரிய கடிகாரம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இதை வைக்க எனக்கு அலோவ் பண்ணுங்க இதை வைக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணி ஆகணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் பேக்கில் வச்சுக்கோங்க ஒரு கடிய வீட்டில் இருக்க கடையாரத்தை கால்ட்டி பேக்கில் வச்சுட்டு போன உடனே இந்த கடிகாரத்தை சூப்பர் இது கொடுத்து சார் பரிசு ஹாலில் நீங்கள் எங்கேயா மாட்டி விடுங்க சார்னு சொல்லுங்க இல்லையா ஓகே சரி ரைட் இல்லிசன் கவுனிங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் பண்றீங்க ரெண்டாவது ஸ்பெல்ல வந்து மேக்ஸ்ல ஒரு நிமிஷத்துல தெரிஞ்ச மேக்ஸை ஃபஸ்ட் பண்றோம் யோசிச்சு போடுற மேக்ஸை ரெண்டாவது பண்றோம் சுத்தமா தெரியாததை நமக்கு நேரம் நிச்சயமா மிச்சமா இருக்கும் அதெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் இருக்கும் அது எப்படி இல்லாமல் இருக்கும் இருக்கும் சரியா தேவையில்லாம அதை முதல்ல வாசிக்க போய் தான் நேரம் இல்லாமல் போகுது பின்னாடி நேரம் இருக்கும் இல்லாமல் இருக்காது அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன தெரியுமா அர்த்தம் இந்த மூணு மணி நேரத்தில் அதிகமான விடைகளை நீங்க ஆன்சர் பண்ணனும் அதுக்கு பேர் தான் டைம் மேனேஜ்மெண்ட் சீக்கிரம் முடிக்கிறது டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை ஓகேயா மூணு மணி நேரத்துக்கு பரிசுகள் எழுதுறதுக்கு பேர் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை இந்த மூணு மணி நேரத்தை பயன்படுத்தி அதிகபட்ச விடைகள் அளிக்கிறதுக்கு பேர் தான் டைம் மேனேஜ்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்மளுடைய அலோகேஷன் கரெக்டாக இருக்கணும் இதுதான் மூணாவது தேர்வை அணுகக்கூடிய முறை அந்த தேர்வு அணுகக்கூடிய முறையில் ஷேர்ட் பண்றதுல ஆரம்பித்து நீங்கள் உள்ள போயில் பழைய துணி எடுத்துகிட்டு போனாங்க போன உடனே பெஞ்சு தான் தொடுவீங்க அது மண்ணா இருக்கும் தூசியா இருக்கும் இப்போ ஏற்கனவே ஸ்கூல் லீவ் விட்டு திறந்துருப்பாங்க இல்லையா சில இடங்கள்லாம் பழைய காலம் திறந்து விட்டுருப்பாங்க இருபது லட்சம் பேர் எழுதுறாங்கன்றப்ப யூஸ் பண்ணாத இடங்கள்லாம் திறந்து விடுவாங்க அதில் இருக்கிற மண்ணெல்லாம் தொடக்கிறதுக்கும் போது ஒரு பழைய துணி வேணும் இல்லையா அதில் ஆரம்பிக்க கோடி சீட்டை போய் மண்ணில் வைக்க முடியுமா அங்கேருந்து பார்க்கணும் ஸோ அங்கேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக போகணும் எக்ஸாம் ஹாலில் ரிலாக்ஸாக இருக்கிறது ரெண்டு சாக்லேட் வாங்கி வச்சுக்கணும் ஓகேயா கடிகார பிரச்சனை வரணும் ஒரு பெரிய கடிகாரத்தை எடுத்துகிட்டு போயிடணும் சரி அங்கே போய் நம்ம சூ இப்போ அங்கே போய் நம்ம வந்து அங்கே எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர்வைசருக்கு நன்றி சொல்கிறதுலேருந்து பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறதுலேருந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே என்ன செஞ்சுக்கணும் நம்ம எல்லா விதத்துலேயும் நம்ம எல்லோரும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அந்த எக்ஸாமை ஒரு சுமூகமாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் இல்லையா ஸோ இதை தான் வந்து நம்ம சொல்றாங்க ஸோ எக்ஸாம் அப்ரோச் பண்றதில்ல தயவு செஞ்சு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க படிங்க ஆக்சுவலா நம்ம என்ன வேணாலும் சொல்லலாங்க பட் நீங்களா இதை இப்படி தான் பண்ணணும்னு கத்துக்கிறீங்க பாருங்க அதுதான் ஞானம் விஷ்டம் அந்த விஷ்டம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் ஆசீர்வாதம் பண்றேன் அந்த விஷ்டம் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க ஜெயிச்சிடுவாங்க மாடல் எக்ஸாம் எல்லாரும் எழுதுறாங்க பட் தான் திறமையோட பத்து கொஸ்டின் யாரு கூட போடுறா அந்த எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் போடுறான் இல்லையா எல்லாருக்கும் பரிட்சை நடத்துகிறோம் இல்லையா திறமைய விட ஒருத்தன் பத்து கொஸ்டின் கூட போடுறான்னா தெரிஞ்சத விட பத்து கொஸ்டின் கூட போடுறான்னா அதான் விஷ்டம் அதை தான் நீங்க என்ன செய்யணும் கத்துக்கணும் எப்படி அப்ரோச் பண்ணணும் எப்படி எழுதணும் எப்படி சிலபஸ் வைஸா பக்க கலெக்ட் பண்ணணும் எப்படி ப்ரிவியர் கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும் எப்படி சிலபஸ் அப்ரோச் பண்ணணும் இதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு என்ன செஞ்சுக்கணும் நல்லா அப்ரோச் பண்ணி படிங்க சரியா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் இந்த த்ரீ ஸ்ட்ரேட்டஜி ரொம்ப முக்கியம் கோல்டன் ரூல் ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ எக்ஸாம் பொறுத்தவயில யூனிட் எயிட் நைனுக்கும் கரண்ட் அஃபயர்ஸ்க்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் நீங்கள் அதை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள் அதுதான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகுது மற்ற சப்ஜெக்ட் கொஷின்ஸ்லாம் நார்மல் கொஷின்ஸாக தான் இருக்க போகுது இதை யார் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த வட்டம் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணுறவங்களா இருப்பாங்க மேக்ஸ் நிச்சயமாக புக்கில் இருக்கிறதும் பழைய கொஷினை தவிர மேக்ஸ் எந்த கொஷினும் வராது அதே கொஷின் அப்படியே இருக்கும் ஸோ தமிழ் பொறுத்தளவில் சிலபஸ் வயசாக கேட்கறதால புது புக்கு இருக்கும் பழைய புக்கு இருக்கும் ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சரியா மனசில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கொஷினை பொறுத்தல ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கஷ்டமான கொஷின்னா ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் செவன்டி கட் ஆஃப் இருக்கும் ஈஸியான கொஷின்னா ஒன் செவன்டி ஃபைவ்லேருந்து ஒன் எயிட்டியை கூட கிராஸ் பண்ணிடலாம் இதை நீங்கள் ஃபாரமாக என்ன பார்த்து போங்க ஸோ யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க நல்லா பயன்படுத்தி எக்ஸாம் எழுத பாருங்கள் ஓகேயா ஸோ நிச்சயமாக எக்ஸாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியும் நம்பிக்கையோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால்